Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டாக அதே சமயம் ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இது கூடவே நான் ஒரு பத்து ரூபா பேக்கெட் அமுல்யா மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன் மில்க் பவுட்ரு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க இட்லி மாவுக்குலாம் யூஸ் பண்ணுறது காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் அறக்கப்படுத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுடைய மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்ல இலவாக வந்து மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு மேலே கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் தடவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க நாம் தட்டு போட்டு மூடிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு இலக்காவாக தட்டி சேர்த்துக்கிறேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பால்ஸாக உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாங்க ஏன்னா விரிசல் எதுவும் வரக்கூடாது இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா பால்ஸையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருடைகளும் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சை கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா மறுசை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க சீக்கிரமாகவே கலர் மாறிவிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் மீதி இருக்க எல்லா பால்ஸுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் நம்ம பொறிச்சு எடுத்துருக்க பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுக்கிறாங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம சக்கரை பாகில் ஊற விட்டுடலாம் அப்போ தான் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சக்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்க சொல்வே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டான அதே சமயம் ஜூஸியான நம்மளுடைய கோதுமை மாவு குலாப் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ